இல்லாத உலகம் படைப்போம் என்ற பாடப்பகுதியின் பயிற்சி பகுதி பார்க்கலாம் குழந்தைகளா. முதலாவது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. இதில் முதலாவது கவனிங்கள், மாசு என்னும் பொருள் தராத சொல். மாசு என்னும் பொருள் தராத சொல். மாசு என்றால் என்ன குழந்தைகளா என்ற பொருள், தராத சொல் என்ன, தூய்மை. மாசு என்றால் பொருள் தராத சொல், தூய்மையின்மை, கசடு, அழுக்கு. அப்போ மாசு என்ற பொருள் தராத சொல் எது, தூய்மை. இரண்டாவது, மாசு கூட்டல் இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. மாசு கூட்டல் இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழுதும்போது என்ன எழுத்து கிடைக்கும், மாசில்லாத, 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 மாசு இல்லாத. இதை சேர்த்து எழுதும் பொழுது மாசில்லாத. சு கூட்டல் இ என்னவா மாறும், சி அல்லவா, மாசில்லாத. அடுத்து, அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்கும் பொழுது எப்படி வரும், அவ் கூட்டல் உருவம், அந்த கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம், அவ் கூட்டல் உருவம். என்ன வரும் குழந்தைகளா, ஆ கூட்டல் உருவம். நான்காவது, நெடிதுயர்ந்து என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. நெடிதுயர்ந்து, நெடிது கூட்டல் உயர்ந்து, நெடி கூட்டல் துயர்ந்து, நெடிது கூட்டல் துயர்ந்து, நெடிது கூட்டல் இயர்ந்து. இதற்கு சரியானது எது, நெடிது கூட்டல் உயர்ந்து. ஐந்தாவது, குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல். குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல், நிறையாத, குறைபாடுடைய, குற்றமுடைய, முடிக்கப்படாத. குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன குழந்தைகளா, நிறையாத. என்ன, நிறையாத. எது தவறு எது சரி. இப்போ நம்மளுக்கு சரி எது தவறு எது என்ற பகுதியில், முதலாவது, கண்ட இடத்தில் குப்பையை கொட்டுவது என்று கொடுத்துட்டாங்க, அதில் தவறு. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது சரி. பயன்படுத்தாத போது, என்னது பயன்படுத்தாத போது, மின் விளக்கை எரிய விடுவது. பயன்படுத்தாத போது என்ன பண்ணக்கூடாது, மின் விளக்கை எரிய விடுவது. சரியா தவறா, தவறு. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது. தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும் குழந்தைகளா, சிக்கனமாக பயன்படுத்துவது சரி. நீரை வீணாக்க கூடாது அல்லவா. சாலையின் ஓரமாக நடந்து செல்வது சரி. பறவை விலங்குகளை துன்புறுத்துவது தவறு. எதையும் துன்புறுத்தக்கூடாது இல்லையா குழந்தைகளா, தவறு. அடுத்து, தொடர் இரண்டு விடை ஒன்று கண்டுபிடிப்போமா. படித்தால் பெறலாம், படிக்காமலும் விடலாம். முதலாவது, பட்டம். இரண்டாவது, காலைக்கு பின்னால் வரும் கழுத்தில் வந்து விழும். என்ன குழந்தைகளா, மாலை. காலைக்கு பிறகு வர்றது என்னது, மாலை. ஆடையும் ஆகும் அறிவையும் தரும். ஆடையும் ஆகும் அறிவையும் தரும் என்னது, நூல். என்ன குழந்தைகளா, நூல். அடுத்து, மொழியோடு விளையாடு. ஒரு சொல்லுக்கு இரு பொருள் எழுதுக. ஒரு சொல்லுக்கு இரு பொருள். முதலாவது சொல், அணி என்பது வரிசை, அணிந்து கொள். இரண்டாவது, ஆடு என்ற சொல்லுக்கு இரு பொருள் எது, ஆடு என்பது விலங்கையும் குறிக்கும். எதை குறிக்கும், விலங்கையும் குறிக்கும். இரண்டாவது, ஆடு என்பது நடனம் ஆடு. என்ன குழந்தைகளா, நடனம் ஆடு. நாடு என்பது தேசம், தேசத்தை குறிக்கும். மற்றொன்று, பிறரை நாடு. நான்காவது, படி என்பது நம் நுழைவாயில் இருக்கக்கூடிய வாயிற்படியை குறிக்கும்.
இரண்டாவது சொல் புத்தகம் படி. என்ன குழந்தைகளா, நாம் படி என்று கூறுவோம்ல, படி என்பது படித்தல், அதாவது புத்தகப்படி, புத்தகம் படி. ஐந்தாவது ஓடு என்பது வீட்டின் மேல் கூரைகளில் போடக்கூடிய வீட்டின் ஓடு. இரண்டாவது வேகமாக ஓடு. ஆறாவது மெய் என்பது உடல், மற்றொன்று மெய் என்பது உண்மை, கூறக்கூடிய உண்மை. புரிந்ததா? ஒரு சொல்லுக்கு இரு பொருள் அறிந்தோமா குழந்தைகளா? நன்றி குழந்தைகளா.